Hi guys, welcome to KumKitty channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோஸ் மில்க் சிரப் அண்ட் ரோஸ் மில்க் இது எப்படி நம்ம வீட்லேயே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பன்னீர் ரோசஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு ரோஜான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ரோஸ் மில்க் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு பன்னீர் ரோசஸ் அதை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 கப் சுகரு, கொஞ்சமாக வந்து கலருக்காக பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி. இதை வச்சு நம்ம எப்படி ரோஸ் மில்க் சிரப் பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதும் நம்ம வச்சுருக்க ரோஸோட அந்த பெட்டல்ஸ் இருக்கும்ல, இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் கூட வச்சுக்கோங்க. இதை நம்ம பார்க்க எப்படி இருக்கும், பட் இன்னொரு 2 மினிட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும். இந்த பன்னீர் ரோஸோட இதழ் வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு 10 வந்து சாப்பிட்றதுனால வாயில் புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து சீக்கிரமாக குணமாகிடும். அப்புறம் சுகர் பேஷண்ட்லாம் வந்து இதை சின்னதாக ஒரு சுடுதண்ணிட்ட கொஞ்சமாக வச்சுட்டு இதில் இருக்க ஒரு 2-3 ரோஸஸ் வந்து இதில் ஆட் பண்ணி டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே குடிக்கிறதுனால உங்களோட சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ரோஸ் வாட்டர் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு நம்ம வாஷ் பண்ணுறதுனால நம்ம முகத்தில் இருக்க முகப்பரவு இது எல்லாமே வந்து நேச்சுரலாகவே சரியாயிடும். இப்போ பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து அதோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த தண்ணியோட கலருமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கிடைக்கிது, பன்னீர் ரோஸ் அந்த ஸ்மெல் கிடைக்கும்ல. ஸோ அது ரொம்ப சூப்பர்பாக கிடைக்கிது. இது நல்லா ஒரு 30 மினிட்ஸ் வரையும் நம்ம ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை நான் நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்க போகிறேன். நமக்கு இவ்வளோ பன்னீர் ரோசஸ் போட்டதுலே ஜஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் தான் அந்த பன்னீர் சிரப்பே நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல, இது வந்து கலருக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வெளியெல்லாம் நம்ம வாங்கினோன்னா ஃபுட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்லேயே வந்து கலருக்கு நேச்சுரலாக வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு நான் 2 கப் வந்து சுகர் இதில் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நீங்கள் பீட்ரூட்டும் அந்த ரோஸ் மில்க் தண்ணியும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஹீட்டில் வந்து சுகர் வந்து கேரமலாக டக்குன்னு பிடிச்சிரும், அடி பிடிக்கிற மாதிரி. அதனால லைட்டாக நம்ம தண்ணி வந்து விட்டுக்கிறோம். சக்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க 1 கப் வந்து அந்த பீட்ரூட்டும் அந்த பன்னீர் ரோசஸோட சிரப்பை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். ஸ்வீட் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரோஸ் மில்க் போடும்போது தனியாக சுகர் ஆட் பண்ண வேண்டாம். இதுலேயே நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுனால நம்ம சிரப் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து தண்ணி நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஒரு தடவை இதை செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த சிரப்பை வந்து ஆட் பண்ணேன். உடனே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸோ இது நல்லா திக்கானதான் நம்மளால் ஒரு 2 மாதத்துக்காவது நம்மளால் ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். தண்ணியாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து திரும்பவும் பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் விட்டோடனே அது கரையவே இல்லை, அப்படியே வந்து இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
நம்ம கடையில் எப்படி வந்து ரோஸ் மில்க் சிரப் கிடைக்குமோ அதே மாதிரி வீட்டில் அழகாக ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி எப்போ நமக்கு ரோஸ் மில்க் பண்ணனாலும் ஈஸியாக வந்து வீட்டில் பண்ணிடலாம். எவ்வளோ திக்காக கரெக்டாக வந்துருச்சு இல்லை நமக்கு. ஸோ இது நான் எப்படி ரோஸ் மில்க் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் வந்து காய்ச்சின பால் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெயிலுக்கு கொஞ்சம் கூலிங்காக தேவைப்பட்டது அப்படின்னா ரெண்டு மூணு ஐஸ் கியூப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குளிர்ச்சிக்காக சப்ஜா சீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வீட்டில் செஞ்ச ரோஸ் மில்க் சிரப் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்மளோட சிரப்லேயே வந்து ஸ்வீட் எல்லாமே வந்து ஆட் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்வீட் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்லேயே நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பன்னீர் ரோஸஸ் வச்சு ரோஸ் மில்க் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. சில்லுன்னு இருக்கிறதுக்காக நான் ரெண்டு கியூப் வந்து ஐஸ் கியூப் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து சப்ஜா சீட்ஸு. நம்ம கடையிலலாம் போய் வாங்கினா கண்டிப்பாக ஃபுட் கலரில் தான் ஆட் பண்ணுவாங்களே தவிர, இந்த மாதிரி நேச்சுரலான விஷயமோ நம்ம உடம்புக்கு நல்லது தர விஷயமோ எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு வேளை நேச்சுரலாகவே பண்ணக்கூடிய கடையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோடய விலை வந்து அதிகமாக தான் இருக்கும். இது ஈஸியாகவே எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.